நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எல்ஐசியிலிருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட காலிப்பிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோவை, சேலம், தஞ்சை, நெல்லை, வேலூர் இந்த மாதிரியான தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களில் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சொந்த ஊர்லேயே வந்து வேலைவாய்ப்பிற்கான அருமையான வாய்ப்பு இது. ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு எனி டிகிரி முடிச்சுருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பற்றிய கூடுதல் விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறவங்க நீங்கள் இன்னும் அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைனா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணி என்னோட சேனல் ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உடைய பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மொபைலுக்கே உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ எல்ஐசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஸோ இதில் என்ன பதவிக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் பண்ணிட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க. இது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களை ஜோன் வைஸாக தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட 8000 மேற்பட்ட வேகன்சிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சதர்ன் ஜோனில் வரும், தமிழ்நாடும் கேரளாவும் இந்த ஜோன்ஸை வந்து டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ டிவிஷன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா சென்னையில் 1 & 2 ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்குது, அடுத்ததாக கோயம்புத்தூர் ஒரு டிவிஷன், அடுத்ததாக பார்த்திங்கன்னா மதுரையில் 1, சேலம், தஞ்சாவூர், அடுத்த பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மற்றும் வேலூர், இத்தனை டிவிஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த டிவிஷனில் ஒவ்வொரு டிவிஷன்லையும் தனித்தனியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அனைத்து டிவிஷன்ஸுமே கல்வி தொகுதி வயதுவரம் எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நான் அதனால் எல்லா டிவிஷனில் உள்ள வேகன்சிஸை ஓப்பன் பண்ணாமல் ஏதாவது ஒரு டிவிஷனில் உள்ள நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி அதில் கல்வி தொகுதி வயதுவரம் எல்லாமே காட்டுறேன். பட் அனைத்து டிவிஷன்களுக்குமான வேகன்சி நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் www.arasuvelai.com டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும், சரிங்களா? ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் ஏதாவது ஒரு டிவிஷன் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு டிவிஷன் மட்டும்தான் நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்க முடியும். ஸோ அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது உங்களுக்கு எது நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எதில் கூட இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக கம்யூனல் வைஸ் பிரேக்கப்பில் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எத்தனை எதில் வந்து அதிகமான வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நியர்பை எந்த டிவிஷன் வருது அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? இதுக்கு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இப்போ நான் சாம்பிளுக்கு உங்களுக்கு மதுரை டிவிஷன் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கல்வி தகுதி வயது வரம்பெல்லாம் டீட்டெயிலாக காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குறது மதுரை டிவிஷனல் ஆஃபீஸினுடைய அதிகாரப்பூர்வமான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? இது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் விளக்கம் போலவே ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? இதில் வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 16, ஓபிசிக்கு 13, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 5, அன்ரிசர்வ்டு 24, ஆகும்போதும் 58 பணியிடங்கள் இருக்குது. இதை வேகன்சி பொறுத்தவரை கரண்ட் இயர் வேகன்சி தான் எல்லாமே, சரிங்களா? பேக்லாக் வேகன்சி எதுவுமே இல்லை, சரி? இந்த 58 பணியிடங்கள் வந்துட்டு மதுரை டிவிஷனை சேர்ந்தது. நீங்கள் ஏதாவது ஒரு டிவிஷன் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இல்லைங்களா? அதற்கு அடுத்ததாக இதில் வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கான ரிசர்வேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்தது ஷெடியூல் ஆஃப் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 17/9/2019. இதுக்கு லாஸ்ட் டேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது மற்றும் ஃபீஸ் பே பண்ணுறக்கான லாஸ்ட் டேட்டு 1/10/2019 நீங்கள் விண்ணப்பிக்கணும், ஆன்லைன் மூலமாக ஃபீஸும் பே பண்ணணும், சரிங்களா? அடுத்த உங்களுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் வந்துட்டு 15 அக்டோபர்லேருந்து 22 அக்டோபருக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினுடைய டேட் பார்த்தீங்கன்னா 21 மற்றும் 22 அக்டோபரில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் வந்துட்டு டேட் இன்னும் ஃபைனலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை, வில் பி இன்ஃபார்ம் லேட்டர்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வயது வரம்பில் 1/9/2019 அன்றைய தேதி அடிப்படையில் மினிமம் 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 30 உள்ளவங்க விண்ணப்பிக்க முடியும். வழக்கம் போலவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 ஓபிசிக்கு 3 பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு ஜென்ரலில் 10 பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டிக்கு 15 பிடபிள்யூடி ஓபிசிக்கு வந்துட்டு 13 வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு வழக்கமான அரசாங்க நடைமுறை தான், சரிங்களா? அடுத்ததாக எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எனி பேச்சுலர்ஸ் டிகிரி, அதாவது 10+2+3 சொல்லக்கூடிய இந்த பட்டனில் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். எனி டிகிரி இன் எனி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் தாராளமாக எந்த டிகிரி படித்தாலும் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தால் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஒரு மாதிரி படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து அவங்களை சம்பள விவரம் பொறுத்த வரைக்கும் பேசிக் பே 14435 மற்றும் பிற அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மாதம் 30,000 பர் மந்த் கிடைக்கும், அதை ஒரு ஏ கிளாஸ் சிட்டியில் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது தவிர உங்களுக்கு எல்டிசி அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்டு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எல்ஐசி மூலமாக கொடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாய்ஸ் ஆஃப் டிவிஷனல் ஆஃபீஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் எந்த இதுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அப்படின்றத லேட்டராக வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, சாரி, அப்ளிகேஷனோடய சேர்த்து நீங்கள் கொடுத்தனா லேட்டராக வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயில் கன்ஃபார்மாக நீங்கள் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விண்ணப்பிங்க. ஏன்னா
பின்னாடி அதை மாற்ற முடியாது அப்படின்றதையும் சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதற்கு அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி மற்றும் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு 85 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி மற்றும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பே பண்ணணும். மற்ற கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 510, அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் மற்றும் இன்டிமேஷன் சார்ஜ் எல்லாமே சேர்த்து 510 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணணும், சரிங்களா? அடுத்ததாக செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 மற்றும் ஃபேஸ் 2, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மற்றும் மெயின் எக்ஸாமினேஷன் நடைபெறும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், டியூரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுபோல் மெயின் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன, அதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை இருக்கும், மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன, இது மாதிரி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க எல்லாமே, சரிங்களா? இது ரெண்டுமே வந்துட்டு ஆன்லைன் மூலமாக தான் நடைபெறும், சரிங்களா? ஆன்லைன், அதாவது சிபிடி சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் நடைபெறும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் வந்துட்டு ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் மற்றும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதாவது இடது கை, இடது கை பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி, அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் அதேமாதிரி வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் கைப்பட எழுதி அதையுமே ஸ்கேன் பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும், சரிங்களா? இது தவிர ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன தகவல் நீங்கள் கட்டாயம் மென்ஷன் பண்ணணும், இல்லை என்னென்ன தகவல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணுன்ற விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் ஒரு முறை கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள், சரிங்களா? ரீட் பண்ணி இதெல்லாம் ஓகே, இந்த தகவலில் நீங்கள் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறமா அதை என்ன செய்ய முடியாதுனா சேஞ்ச் பண்ண முடியாது, இல்லைங்களா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பே பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது இன்டர்நெட் பேங்கிங், ஐஎம்பிஎஸ் இந்த மாதிரியான மொபைல் வேலட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் பே பண்ணி முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட் சேம் தான், சரிங்களா? இப்போ 1/10/2019 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கும் லாஸ்ட் டேட், அதுபோல் ஆன்லைன் மூலமாக ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுமே அதுதான், சரிங்களா? அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்ற தகவலெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஃபோட்டோகிராஃபு, அப்புறம் உங்களை ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன், உங்களுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் எல்லாம் வந்துட்டு என்ன ஃபார்மெட்டில் என்ன சைஸில் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் அந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் அது ஏற்றுக்கணும், சரிங்களா? அதுக்கு ஏற்றாற போல் நீங்கள் முன்னாடியே ஸ்கேன் பண்ணி தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம இந்த வேலையை பற்றி முழுமையான தகவலுமே சொல்லிட்டோம். ஏதாவது சந்தேகம் இருந்தது இதையும் தாண்டி அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்தடுத்த வரக்கூடிய வேலை வாய்ப்பான தகவலுக்கு நம்முடைய அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலை வாய்ப்பு உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.